இறந்ததுலேருந்து ஒரு ஒரு நாள் சாப்பிடவே இல்லைங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு. அவங்க இறங்கல் வந்து குடும்பத்தை வராதவங்க வருத்தப்படணும், எனக்கு தெரிஞ்சு வருத்தப்படுவாங்க. அது ஒரு புண்ணியம் தாங்க, கேப்டன் இறப்புக்கு வந்தவங்க புண்ணியம். துரோகம் பண்ணிட்டாங்கல்ல, புரிஞ்சிக்கலைங்க மக்கள் வந்து. இப்போ வந்து வருத்தப்படுறாங்க. அண்ணன் விஜயகாந்த் அண்ணனுக்கு வந்து அஞ்சல் செலுத்துக்காக திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். அவர் இறந்தப்போ வர முடியல, வராத சூழ்நிலை, எனக்கு உடம்பு நல்லா வர முடியல. அவங்க குழந்தை இறக்கல் வந்து நான் வந்து மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறேன். அதனால் அன்னைக்கு ரொம்ப ஒரு வேளை கூட நான் சாப்பிட்ல. அவர் இறந்ததுலேருந்து அவர் ஒரு நாள் சாப்பிடவே இல்லைங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு. அவங்க இறங்கல் வந்து குடும்பத்தை அனைவருக்கும் நான் வந்து ரொம்ப வருத்தத்தை வந்து தெரியப்படுத்துறேன். ரொம்ப பாதிச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டேங்க. நிறையா அவங்க சேவை செஞ்சுருக்காங்க, நலத்திட்ட உதவி அண்ணன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க யாரும் இனிமேல் கிடைக்க மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. கேப்டன் பிடிச்ச விஷயம் அவர் சேவை தான், சேவை. இல்லை, 4 வருஷம் மாதிரி வந்திருக்கேன், பார்க்க முடியல. அப்போ வந்து அவங்க கட்ச் ஆஃபீஸ் வந்திருக்கேன், பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வர முடியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், 2 டைம் இப்போ தான். நேற்று வந்தேன், இங்கே கும்பலாக இருக்கிறனால வர முடியல, அதனால் போயிட்டேங்க. அதனால் அண்ணனுக்காக அஞ்சல் செஞ்சுன்னு நாங்கள் ஒரு இடத்துல தங்கிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கேப்டன் படம் எல்லாமே பார்த்து, அந்த படம் போட்டால் கூட எல்லாமே இலவசம். அவரை பார்த்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழிமுறை கற்றுக்கணும். எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னோடியாக இருக்காருங்க கேப்டன். நிறைய நல்ல விஷயம் அவங்கள பார்த்து தான் நான் வார்டு உறுப்பினராக இருக்கிறேன். எங்கள் ஏரியாவில் எல்லாருமே மேஸ்திரி, இவர் வந்து டிராக்டர் ஓனர், எல்லாமே வச்சிட்ருக்காங்க. எல்லாருமே அவரை பார்த்து தான் நாங்கள் வந்து வாழ்க்கையில் 4 பேருக்கு உதவி செய்யணும், எல்லா வழிமுறையை கற்றுக்கணும். அது அவருடைய இழப்பு எங்களுக்கு பெரும் பாதிப்புங்க. நாங்கள் இறப்புக்கும் வந்திருந்தோம், இப்போது மறுபடியும் இங்கே வந்து போனால் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. கோயிலுக்கு வந்து போன மாதிரி இருக்குதுங்க எங்களுக்கு, எல்லாற்ற மகிழ்ச்சி. இதே கோயிலாக பண்ணணுன்றது எங்களுடைய கோரிக்கைங்க. அது கண்டிப்பாக கட்டணுங்க கேப்டனுக்கு, கட்டணும். எனக்கு தெரிஞ்சு அங்கே இவருக்கு இடமே கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் சரி, இது ஒரு பெரிய விஷயமாக, இதுவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே போனால் எல்லோரும், இப்போது மற்ற மெரினாவுக்கு வந்துலாம் போனால் இவருக்கு வர்ற கூட்டம் தெரியாதுங்க. மெரினா மற்ற எல்லாரையும் பார்க்குற மாதிரி கூட்டம் தாங்க தெரியும். இப்போ வந்து டெய்லியுமே இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயங்க, உண்மையாக மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இங்கே இடம் கொடுத்து இங்கேயே அவரைய இது பண்ணது ஒரு மண்ண எண்ணற்ற மகிழ்ச்சி தாங்க ரொம்ப. அது ஒன்றும் நல்ல இதுதாங்க, வரவேற்பு தாங்க. அது அரசியல் சம்மந்தமாக இருந்தாலும் கேப்டனை வந்து இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவர்னு சொன்னதில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அவரைய நினைக்காதவங்க அவங்க தான் தப்பு செய்யணுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் இறப்புக்கு வந்து போனது எண்ணற்ற மகிழ்ச்சி. வராதவங்க வருத்தப்படணும், எனக்கு தெரிஞ்சு வருத்தப்படுவாங்க. அது ஒரு புண்ணியம் தாங்க, கேப்டன் இறப்புக்கு வந்தவங்க புண்ணியம் செஞ்சது தான். புண்ணியம் பண்ணாதவங்க தான் வராத மாதிரி என்னுடைய இதுக்குங்க, எங்களுடைய இதுக்கு. அதே மாதிரி ஒரு சம்பவம் இறப்பு அன்னைக்கு வந்து விஜய் வந்தார், அப்போ வந்து அவர் மேலே சொல்லி உங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்னை பொறுத்தவரையும், அது எங்களை பொறுத்தவரையும் அது தப்பு தான். யாராக இருந்தாலும் அது வந்து அந்த மாதிரி செயல் ஈடுபட்டிருக்கக்கூடாது. அது யார் ஈடுபட்டாங்கன்னு தெரியலைங்க. எங்கள் கட்சிக்கார் ஈடுபட்டாங்களா, மற்றவங்க ஈடுபட்டாங்களா, சமூக விரோதிகளான்னு தெரியாதுங்க. அது வந்து தப்பு தாங்க, அது மனித அது வந்து தப்பு தாங்க. அந்த துணிச்சல் யாருக்குமே வராதுங்க. துணிச்சல் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப துணிச்சல் எதையும் ஓப்பனாக மனசில் வைக்க மாட்டாருங்க. சில டைம் பிரஸ்கார் ரவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா சம்மந்தாருன்னு கேட்டிருக்காரு, பிரஸ்கார திட்டியும் இருக்காருங்க. அது உங்களுக்கும் தெரியும் எல்லாமே. அது வந்து மனசில் வச்சுக்க மாட்டாருங்க, யாருக்கிட்டையும் வந்து மனசில் வச்சுக்காமல் பேசிடுவாருங்க. அது சிலருவே எல்லா கட்சியிலுமே என்ன சொன்னாலும் விமர்சனம் வைக்கிறாங்க. நீ எவ்வளோ நல்லது பண்ணாலும் சிலர் கேப்டனை பற்றி, கேப்டன் இல்லாத போது எவ்வளோ விமர்சனம் வச்சாங்க. ஆனால் இப்போ விமர்சனம் வைக்கிறாங்களா, அதே எல்லாருமே விமர்சனம் வச்சுங்க இன்றைக்கி வந்து பாராட்டுறாங்க.
அது இயல்பு தாங்க, அது அது ஒன்றும் சொல்ற வேண்டிய விமர்சனம் இல்லைங்க. அவர் தாங்க வருத்தப்படணும், மற்றவங்க அது வந்து வந்து போகிறவங்களை பற்றி தான் நாம் நினைக்கணும். அவரை பற்றி நாம் பேசி கேப்டனை பற்றி வடிவேல் வந்து எவ்வளோ பேசியிருக்காரு, ஆனால் கேப்டன் ஒரு டைமும் வடிவேலை குறை சொன்னதே இல்லைங்க. அது வந்து நம்ம அவரை பற்றி பேசி விமர்சிக்க தேவையில்லைங்க, வராதவங்களை பற்றி நாம் பேசவே தேவையில்லைங்க. அவங்க தாங்க வருத்தப்படணும், வந்தவங்க தான் திருப்திப்படணும். இதில் துரோகம் பண்ணிட்டாங்கல்ல, புரிஞ்சிக்கலைங்க மக்கள் வந்து. இப்போ வந்து வருத்தப்படுறாங்க, நான் இருக்கும்போது தெரியல, இருக்கும்போது யாருக்கும் தெரியுதில்லைங்க மக்கள்கிட்ட. கேப்டன் சொன்ன வார்த்தை ஒரு ஒரு வார்த்தையும் இப்போ எல்லாமே நினச்சி வருத்தப்படுறாங்கன்னா மக்கள் அதை வந்து யோசிக்கலைங்க, யோசிக்காமல் தப்பு பண்ணிட்டாருங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க தெரியல, ஆனால் இப்போ வருத்தப்படுறாங்க மக்கள். அதே மாதிரி நடிகர் சங்கத்தை வந்து கேப்டன் பேர் வைக்கிறது வந்து விஷாலுக்கிட்ட கேட்டாங்க, வலுப்பலான பதில் சொன்னதாக சொல்லி ரொம்ப அது வருத்தக்கூடிய விஷயம் தாங்க. இதே கேப்டன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ஓப்பனாக சொல்லியிருப்பாருங்க. நடிகர் சங்கம் சொல்கிறது வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு சொல்கிறாங்க, அது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயந்தாங்க. அவங்க வந்து ஓப்பனாக சொல்லலைங்க, வைக்கலாம் கலந்து ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வருத்தப்பட வேண்டிய விஷயந்தாங்க. நல்லதுதாங்க, கேப்டனுக்கு ஒரு சிலையை வைக்கணும், எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு சிலை வைக்கிறதுக்கு ஒரு பொது இடம் வந்து கொடுக்கணுன்றது கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோங்க. இல்லை அண்ணியார் கண்டிப்பாக நல்ல வழி கொண்டு போவான்ற நம்பிக்கை இருக்குதுங்க, கண்டிப்பாக சிறப்பாக கண்டு போவாங்க. மக்கள்கிட்டையும் ஒரு மாற்றம் வருங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவ்வளோ சேவை செஞ்சுருக்காரு கேப்டன். கொடுக்கணுங்க கண்டிப்பாக கொடுக்கணும். இளைஞர் அணி கொடுக்கலாங்க, கட்சி சார்பாக எந்த பதவி கொடுத்தாலும் ஆனால் பதவி கொடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு உட்கார வைக்கணுங்க, அவருக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணுங்க.